ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன டிஷ் பார்க்க போகிறீங்கன்னா, மட்டன் வச்சு ஒயிட் குருமா எப்படின்னு செய்யலாம்னு பார்க்கலாம். நான் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கர் வச்சு, குக்கர் சூடானதுக்கப்புறம் ஒரு 3 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம், 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். சூடானதுக்கப்புறம் பொடியாக கட் பண்ண, நீல வாக்கில் கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கூடவே 4 பச்சை மிளகாய் கீறி போட்டுக்கோங்க, அதையும் வதக்கி விட்டுடலாம். வதக்குனதுக்கப்புறம் ரொம்ப பொன்னிறமாக வறுக்கக்கூடாது வெங்காயம், கண்ணாடி பதத்தில் வதக்குனா போதும். இப்போ வந்து 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் சுத்தம் பண்ணி வச்சுருந்த மட்டனை சேர்த்துக்கலாம். நான் இப்போ இது 1/2 கிலோ மட்டன் எடுத்துருக்கிறேன். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் புளிப்பு சுவைக்காக 1/3 டீஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்க்க மாட்டோம், அதுக்கு பதிலாக தயிர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூடவே 2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அதை கலந்து விட்டுட்டு இந்த மட்டன் வேகிறதுக்கு உண்டான 1/3 கிளாஸ் தண்ணியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டு 1-5 விசில் வரட்டும். இப்போ இது வேகட்டும். இப்போ மசாலா ரெடி பண்ணிக்கலாம். 1/2 முறி தேங்காவை நல்ல பொடியாக கட் பண்ணிவிட்டு இது கூடவே 10 முந்திரி அதையும் சேர்த்துட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இங்கே வந்து மட்டன் வெந்துருச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ அரைச்சி வச்சுருந்த தேங்காய் விழுதை சேர்த்துக்கலாம். கலந்து விட்டுட்டு இப்போ 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். வேக வச்ச உருளைக்கிழங்கு 1-2 அதையும் தோல் எடுத்துட்டு 4 கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு 10 நிமிஷம் மூடிப்பிட்டு கொதி வரட்டும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கொதி வந்ததுக்கப்புறம் பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலை அதையே தூவி இறக்கிற வேண்டியதான். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நேராக கட்டி ஆயிரும் குழம்பு. இது நெய் சாதத்துக்கு செமையாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃபர்ஸ்ட். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய்.